இந்த ஏர்போர்ட்னாலே சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஸ்பெஷல் தாங்க. அந்த சர்ற சர்ற டேக் ஆஃப் ஆகிற ஃப்ளைட்டும் அந்த ஜொயின் ஜொயின் லேண்ட் ஆகிற ஃப்ளைட்டும் பார்க்கறதே ஒரு தனி சுகம் தான். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த டேக் ஆஃபும் லேண்டிங் போது எக்ஸைட் ஆகாதவங்க இருக்கவே மாட்டாங்க. எத்தனை தடவை டிராவல் பண்ணாலும் ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம சென்னை டெல்லி மாதிரி நார்மலா இருக்க ஏர்போர்ட்லயே இந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னா டெட்லியஸ்டா பியூட்டிஃபுல்லா அப்படியே மெய்சில் இருக்க வைக்கிற மாதிரி இருக்க ஏர்போர்ட்லாம் எப்படி இருக்கும்? சோ வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்தோட டாப் 5 டெட்லியஸ்டான பியூட்டிஃபுல்லான ஏர்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். எடுத்தோடனே உங்களை ரொம்ப அங்க இங்கன்னு சுத்த வைக்காம நம்ம தமிழ்நாடு சென்னைக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்திலேயே இந்த மாதிரி ஒரு ஏர்போர்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, ஆழ்கடலுக்கு நடுவே ஒரு அதிசய விமான நிலையம். லேண்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் நீங்க விண்டோ வழியா எட்டி பாத்தீங்கன்னா சுத்தி கடல் தான் தெரியும். சரி, லேண்ட் ஆன அப்புறம் எட்டி பார்க்கலாமே அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பயும் சுத்தி கடல் தான் தெரியும். ஏன்னா இந்த விமான நிலையம் இருக்கிறது ஒரு ஐலாண்ட்ல ஒரு குட்டி ஸ்ட்ரிப்ல தான் இருக்கு. நீங்க மேல இருந்து பாத்தீங்கன்னா சுத்தி ப்ளூ கலர்ல ஒரு சின்ன கருப்பிளைன் வரைஞ்ச மாதிரிதான் இருக்கும். இந்த ஏர்போர்ட் இருக்கிறது நம்ம இந்தியாவோட லக்ஷதீப் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ்ல இருக்கிற அகாட்டி ஐலாண்ட்ல தான் இருக்கு. கேரளா கொச்சியில இருந்து டெய்லியுமே இந்த ஏர்போர்ட்டுக்கு ஃபிளைட்ஸ் இருக்குங்க. பிரைஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 6,000 to 9,000 வரைக்கும் இருக்கும். இப்போ நம்ம ரெண்டாவது ஏர்போர்ட் பாக்குறதுக்கு ஃபிளைட் ஏறி ஸ்ட்ரெயிட்டா நெதர்லாண்ட்ஸ்ல இருக்க பிரின்ஸ் ஜூலியன் ஏர்போர்ட்டுக்கு போறோம். அப்படி என்னடா ஸ்பெஷல் இந்த ஏர்போர்ட்ல, ஏன் இதை டெட்லியஸ்ட் கேட்டகரியில சேர்த்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏர்போர்ட் உள்ள ஒண்ணு அந்த சமாச்சாரம்லாம் இல்ல, ஏர்போர்ட்டுக்கு வெளில. இந்த ஏர்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பீச் மேலேயே இருக்குன்னு சொல்லலாம். அந்த ரன்வேக்கும் பீச்சுக்கும் நடுவுல கேப் வந்து ரொம்ப ரொம்ப குட்டிங்க. அது லிட்டரலா எப்படி இருக்கும்னா ஒரு பிளைட் டேக் ஆஃப் ஆகிறச்சவும் லேண்ட் ஆகிறச்சவும் கிட்டத்தட்ட நீங்க அந்த பிளைட்டோட அந்த ரக்கையவே டச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்குன்னு டச் பண்ணலாம் முடியாது, கொஞ்சம் ஹைட்ல தான் பறக்கும், ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட நீங்க தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஒரு பிளைட் நிக்கறச்சு அதுக்கு பின்னாடி போய் நின்னீங்கன்னா மட்டும் போதும், அந்த பிளைட்ல இருந்து வர அந்த ஏர் பிரஷர் அந்த த்ரஸ்டே உங்களை தூக்கி கடல்ல போய் போட்டுரும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இப்ப பாருடா சிக்ஸரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஏர்போர்ட் வருது. தரையில எவ்வளவோ டெட்லியஸ்ட் ஏர்போர்ட்ஸ் நம்ம பார்த்தாலும் நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏர்போர்ட்டோட ரன்வேவே தண்ணி தாங்க. பிளைட் டேக் ஆஃப் லேண்டிங் ரெண்டுமே வந்து தண்ணில தான் நடக்கும். இந்த ஏர்போர்ட்டோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேக் ஹுட் சீ பிளைன் பேஸ். சோ இந்த ஏர்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அலாஸ்கால இருக்கு. சம்மர்ல வந்து தண்ணில லேண்ட் பண்ணுவாங்களாம், அதே தண்ணி விண்டர்ல உறைஞ்சிருமா, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஐஸ் மேல லேண்டிங்கும் டேக் ஆஃபும் பண்ணுவாங்களாம். சோ கைஸ், இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஏர்போர்ட் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலோட மெயின் ஏம் என்னன்னா டிராவல் விளாக்ஸ், டிராவல் வீடியோஸ் பண்றது, ஃபுட் வீடியோஸ் பண்றது தான். சோ உங்களுக்கு இந்த குவாரண்டைன் பீரியட்ல ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா கீழே போயிட்டு மிச்ச எல்லா டிராவல் வீடியோஸும் பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மறுபடியும் டெட்லியஸ்ட் ஏர்போர்ட்டுக்கு பறந்தே போவோம். இப்போ நம்ம மறுபடியும் பறந்து இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கண்ட்ரிக்கே வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சிங் ஹிலாரி ஏர்போர்ட்ல இருக்கோம். இன்னும் ரெண்டு பேர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட் பேர் அப்படி தான் வச்சிருக்காங்க, டென்சிங் ஹிலாரி ஏர்போர்ட் நேபாள். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிபயங்கரமான மலை, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பாதாளம், நடுவில் ஒரு குட்டியாக ஒரு ரன்வே. இதில் குறைச்சல் இல்லாமல் இந்த ரன்வே வந்து மேடு பள்ளம், அதாவது பம்பியாக வர இருக்குமா. இதுக்கும் குறைச்சல் இல்லாமல் 12 degrees இன்க்ளினேஷன் வர இருக்கா இந்த ஏர்போர்ட்டில் ரன்வேல. அதுக்கும் குறைச்சல் இல்லாமல் 9,500 feet அந்த ஹைட்ல இந்த ஏர்போர்ட் இருக்கான். டெட்லியஸ்ட்னு சொல்றதுக்கு இதுக்கும் மேலதான் சாட்சி தேவைப்படுதா? நம்ம இப்ப அஞ்சாவது ஐட்டமா ஒரு சூப்பரான ஒரு வினோதமான ஏர்போர்ட்டை தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். என்னன்னு தானே பாக்குறீங்க, இந்த கதையை கேளுங்க. நம்ம ஊர்ல ட்ரெயினுக்காக ரோட க்ளோஸ் பண்ணி பார்த்திருக்கோம், ஃபிளைட்டுக்காக, ஃபிளைட் லேண்ட் ஆகிறதுக்கும் டேக் ஆஃப் ஆகிறதுக்காக ரோட க்ளோஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இந்த ஏர்போர்ட்ல அதெல்லாம் நடக்குதாங்க. இந்த வினோதமான ஏர்போர்ட்டை நம்ம பார்க்கணும்னா நேரா ஃபிளைட் ஏறி ஸ்பெயினுக்கு போகணும், ஜிப்ரால்டார் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட்ல தான் இந்த சூப்பரான ஒரு நிகழ்வு நடக்குது. நம்ம ஆளு போய் அங்க நிக்கும் போது என்னங்க ரோட க்ளோஸ் பண்ணிருக்காங்க, ட்ரெயின் வரப்போதா அப்படின்னு நம்ம கேட்டா இல்லங்க பிளைன் வரப்போகுது அப்படின்னு சூப்பராக்ல கேட்கும் போது இந்த ஏர்போர்ட்டோட ரன்வேக்கு நடுவில் ஒரு பிஸியான ரோடு கட் ஆகுது. இதை வேற மாதிரி சொல்லணும்னா ஒரு பிஸியான ரோட்டுக்கு நடுவில் இந்த ஏர்போர்ட்டோட ரன்வே கட் ஆகுது. நம்ம சேனல்ல எப்பயுமே 5 to 6 விஷயமா தானே சொல்லுவோம், எப்பயுமே மக்களுக்கு ஒரு குசுறு கொடுத்தா ஒரு தனி சந்தோஷம் தான் வரும். 6th ஏர்போர்ட் பத்தி பார்ப்போம். இந்த ஏர்போர்ட்டும் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. ஸோ நீங்கள் இந்தியாவிலேருந்தோ இன்னும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் பூட்டானுக்கு ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேரோ ஏர்போர்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த பேரோ ஏர்போர்ட் தான் பூட்டானில் இருக்க ஒரே ஒரு ஏர்போர்ட். இந்த ஒரே ஒரு ஏர்போர்ட்னால இது நீ டெட்லியஸ்ட் அப்படின்னு சொல்கிறியாடான்னா இல்லவே இல்லை.
இந்த ஏர்போர்ட்டுக்கு போய் சேர்ற வழி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அல்டிமேட். ஏன்னா இந்த ஏர்போர்ட்டுக்கு போற வழி வந்து மவுண்ட் எவரெஸ்டுக்கு மேல. மவுண்ட் எவரெஸ்டோட ஹைட் எல்லாருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட 30,000 feet. அதுக்கும் மேல நீங்க பறந்து போவீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து மவுண்ட் எவரெஸ்டோட சூப்பரான பியூட்டிஃபுல்லான காட்சி கிடைக்கும். அதை முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா ஹைட் ஹைட்டான மலை, செம்ம ஹைட்டு, ஆனா ஸ்ட்ரெயிட்டான மலை கிடையாது. பூந்து 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 தான் போனோம். இந்த பிளாட்டியூல இருக்க இந்த ஏர்போர்ட்டுக்கு நீங்க போகணும்னா, அதாவது பிளாட்டியூனா பள்ளத்தாக்குன்னு வாங்க, ரெண்டு ஹைட்டான மலைக்கு நடுவில் ஒரு பள்ளத்தாக்குல தான் இந்த பேரோ ஏர்போர்ட் இருக்கு. இந்த ஏர்போர்ட் அவ்வளவு சீக்கிரம் கண்ணுக்கு தெரியாதான், ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு ஒரு ஷார்ப்பா 45 degrees கட் அடிச்சாதான் இந்த ஏர்போர்ட்டே வருமா. அந்த அளவுக்கு திகிலூற்ற டிராவலா இருக்குமா, உங்க பிளைட்டுக்கு என்ன வேணாலும் ஆகலாம். இங்க மக்கள் ஒவ்வொரு தடவை லேண்ட் பண்ண அப்புறமும் கை தட்டி விசில் அடிச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்களாம், அந்த அளவுக்கு டெட்லியஸ்டான ஏர்போர்ட். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு செம்மையா இருந்திருக்கும் நினைக்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த எல்லா ஏர்போர்ட்டுக்கும் நீங்களே சொந்தமா போன மாதிரி டிராவல் பண்ண மாதிரி இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த 5ல உங்களுக்கு எந்த ஏர்போர்ட் ரொம்ப டெட்லியஸ்டா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சாரி, நம்ம கொசு ரெண்டு கொடுத்துருக்கோம்ல. சோ இந்த 6 ஏர்போர்ட்ல உங்களுக்கு எந்த ஏர்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப டெட்லியஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வேற எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஒரு டிராவல் சேனல்னால ஏகப்பட்ட டிராவல் பிளாக்ஸ், டிராவல் வீடியோஸ், லட்சதீப் சீரீஸ் போயிட்டு வந்திருக்கோங்க. நிறைய பேர் லட்சதீப் போகணும்னு ஆசைப்படுவாங்க, நான் அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது. அங்க போயிட்டு வர ப்ரொசீஜர், பர்மிட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றோம். சூப்பரா டிராவல் பண்றோம், எல்லாத்தையும் என்ஜாய் பண்றோம். மிச்ச டிராவல் வீடியோஸ்லாம் கூட போய் செக் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டிராவல் எல்லாத்தையும் கலந்து கட்டி அடிச்சு விடுறோம். ஸோ மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே கைஸ், பாய்.